வெல்கம் யூவர்ஸ், வெல்கம் டு டெக் மாஃபியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்னை 300x300mm 100kg வெயிங் ஸ்கூலோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மிஷினில் இருக்கிற சிறப்பம்சம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியே தெரியுது. ஸோ இந்த ப்ளூ பட்டன் தான் நம்மளுக்கு இந்த மிஷினில் இருக்க சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஏன்னா டேர் பட்டன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சைடில் தான் வரும். இந்த டேர் பட்டன் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, ஜீரோ பண்ணுறதுக்கான டேர் பட்டன் இது. ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் தான் ஃப்ரெண்ட்லியே இருக்கு. எல்லா மிஷினிலும் பார்த்தீங்கன்னா சைடில் தான் இருக்கும். ஆல்ரெடி ஆல்ஃபா வெயிங் ஸ்கேல் நான் அன்பாக்சிங் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், அதுலேயும் சைடில் தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெண்ட்லியே இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கார்னர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து இதுவும் ஆல்ஃபா ஸ்கேல் மாதிரியே, இதுவும் பார்த்தீங்கன்னா எல் ஆங்கிளில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல் ஆங்கிள்னும் போது நம்மளுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக தாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் செல் பார்க்கலாம். லோட் செல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லோட் செல், ஒரிஜினல் கிரீன் லேபிள் லோட் செல் போட்டிருக்காங்க. அண்ட் 100kg கெப்பாசிட்டியோட லோட் செல் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பைப்பில் செஞ்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணியாச்சு, ரொம்ப ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா 12 kg இருக்கு இந்த மிஷினோட கெப்பாசிட்டி, இல்லை இதோட டோட்டல் வெயிட். அண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100kg கெப்பாசிட்டி, அண்ட் டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 12 kg வெயிட்ல இருக்கு. அண்ட் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 6 digits கொண்ட 2 displays இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே இருக்கு, பேக்ல ஒரு டிஸ்பிளே இருக்கு. அண்ட் இதோட சர்டிபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா IAF சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ISO 9001:2015 சர்டிஃபைட் கம்பெனி. அன்னை விங் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், ISO 9001:2015 சர்டிஃபிகேட் வாங்கின கம்பெனி இது. ஸோ நீங்கள் வந்து இந்த மிஷினை வந்து தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு ஸ்கேல்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 2018 டி குவார்ட்டரோட ரினியூவல் சர்டிஃபிகேட், அதாவது விசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணணும். வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்கேலை ஃபுல்லாக பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஹேண்டில் இருக்கு. இந்த ஹேண்டில் எதுக்காகனா நீங்கள் வந்து ஒரு கையிலேயே இதை வந்து தூக்கிட்டு போக முடியும், லைக் சூக்கேஸ் மாதிரி இதை வந்து நம்மளால் தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்ண முடியும். இந்த ஸ்கேல் யார் யாருக்கெல்லாம் உதவும்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் மார்க்கெட்டில் வெஜிடபிள் விற்கிறவங்க, இந்த மாதிரி டாடா ஏஸில் எடுத்துகிட்டு போயிட்டு வெஜிடபிள் விற்கிறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேப்பர் மெர்ச்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். பாருங்க, இது வந்து 300x300mm பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 300mm இருக்கும், அண்ட் இந்த லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 300x300mm, அதாவது 300mm இது சைட்லேயும் 300mm, 1 feet 1 feet இருக்கிறதுனால இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் செக்கர் பிளேட் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெவி டியூட்டியாகவும் இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கேல் ஆல்ரெடி நான் வந்து 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டஸ்ட்டாக இருக்கும். 10 days யூஸ் பண்ண ஸ்கேல் இது. இதே மாடல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு bestindia.com கண்டிப்பாக வந்து 2800லேருந்து 3800 வரைக்கும் கிடைக்குது. அந்த 2800 நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 50kg வெயிங் ஸ்கேல் வித் 250x250 பிளாட்ஃபார்ம். அண்ட் 300x300ல் பார்த்தீங்கன்னா 3800 rupees கிடைக்குது. அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா இதே ஸ்கேலு உங்களுக்கு 6000 rupees வரைக்கும் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.